தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகத்தை மூடப்போவதாக தகவல், உண்மையா என அதிமுக மாமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினர். அம்மா உணவகம் எக்காரணத்தை கொண்டும் மூடாது, சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி பதில். மேலும் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார். மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார். கூட்டம் தொடங்கியதும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது மழை வெள்ளத்தால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். தமிழக முதல்வர் உத்தரவின்படி வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு தண்ணீர் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அதிக திறன் கொண்ட மின் மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு இக்கூட்டம் மூலம் நன்றி தெரிவிப்பதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். கடினமான உழைத்த நம்ம ஆணையரா வந்து நன்றி. அதுக்கப்புறம் நம்ம மாநகராட்சி பணியாளர்கள் முன்னிலை நன்றி உங்களுக்கு சொன்ன கேட்கல. தமிழகத்தில் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் இளைஞரணி செயலாளர் அண்ணன் முதலீடு செயலாளருக்கு இந்த மாநகர சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். அப்பொழுது அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி பேசும்பொழுது, தாமிரபரணி ஆற்றில் இருந்து தூத்துக்குடிக்கு வரும் குடித நீரில் கழிவு நீர் கலந்து வருவதாக மந்திரமூர்த்தி குற்றம் சாட்டினார். அதற்கு மேயர் பதிலளிக்கும் பொழுது, தாமிரபரணி ஆற்றில் இருந்து வரும் குடிநீரை தினமும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது, எந்தவித அசுத்தமும் கலக்காமல் சுத்தமான குடிநீர் மாநகர மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தொடர்ந்து, தூத்துக்குடி தெப்பக்குளத்தில் அசுத்தம் நிறைந்து காணப்படுகின்றது, ஆகையினால் தெப்பக்குளத்தை மாநகராட்சி சார்பில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி கோரிக்கை விடுத்தார். அப்பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் எழுந்து, தனது வார்டு பிரச்சனை மட்டும் பேசும், மற்ற பிரச்சனை பேசக்கூடாது என தெரிவித்த பொழுது, மேயர் தலையிட்டு தெப்பக்குளத்தை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ள பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், உயர்தர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு தெப்பக்குளத்தை பராமரிக்கும் பணியை மாநகராட்சி செய்து வருகின்றது என தெரிவித்தார். மேலும் திமுக மாமன்ற உறுப்பினர் வைதேகி பேசும் பொழுது, தாங்கள் பகுதிக்கு பல நாட்களாக குடிநீர் வரவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தாங்கள் பகுதியில் டேப் இன்ஸ்பெக்டர் 6 முறை மாற்றப்பட்டதாக தகவல் தெரிவித்தார். உடனே மேயர், அப்படி எதுவும் மாற்றப்படவில்லை, நீங்கள் தவறான கருத்தை மாமன்றத்தில் பதிவு செய்யக்கூடாது என எச்சரித்தார். என்ன தேவைப்படுதோ சூழ்நிலை கேட்கவே நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இப்போ அதுதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு 1 டன் பைப்ல 20 வீடு கொடுக்கலாம்.
என்ன கருத்து சொல்ற மாதிரி தவறான கருத்து சொல்லக்கூடாது. எந்த மாதிரி பேர் சொல்லுங்க? பாண்டியன் டேப்லெட் சொல்றது கிடையாதுங்க. மா ராமமூர்த்தி வாரண்டி ரெண்டு நாள் கொடுத்துருக்காப்ல வாழ் ப்ரொமோஷன் வா. இங்க வந்து நாங்க டெபிடேஷன்ல போட்டிருக்கோம். நீங்க நரவரையே தெரிஞ்சுக்கல நினைக்கணும். உங்க ஒண்ணு இல்லை, உங்க மண்டலத்துக்கு வாங்க. அந்த மண்டல கூட்டத்துக்கு வர்ற கூட்டத்துக்கு வந்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். நன்றி. திமுக மாவட்ட உறுப்பினர் எஸ் ரவிஷ்குமார் பேசும்பொழுது, வடகிழக்கு பருவமழைக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக பக்கில் ஓடையை தூர்வார நடவடிக்கை மேற்கொண்ட மேயர் ஆணையருக்கு தான் சார்ந்த சுகாதாரத்துறை சார்பில் நன்றி என தெரிவித்துக் கொண்டார். கூட்டத்தில் தீர்மானங்களை மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் வாசித்தார். தொடர்ந்து அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் துணை மேயர் ஜெனிட்டா, செயற்பொறியாளர் சரவணன், உதவி ஆணையர்கள் சேகர் சொர்ணலதா, மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல், பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், முத்துவேல், ரங்கசாமி, மெடிண்டா டேனியல், பவானி, ஜெயா செல்வகுமார், ரிக்ஸிலி, ஜெய்சிலி, சரண்யா, காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், எடிண்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3.5 கிலோமீட்டர் நேரடியாக கடலுக்கு போகிறதா இருக்கட்டும், திருவிஞ்ச நகர் சரி, நம்ம மாமன்ற உறுப்பினர் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு 15 நாள் உங்களுக்கு போர்க்கால வேலையாக கொடுங்க. எங்கே அடைச்சிருந்தாலும் நம்மளோட ஒர்க்கர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கிளியர் பண்ணால் அந்த மழையை வந்து நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.